எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டன்னர் ஷாம் சாருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஏன் தெரியும், இந்த படத்தை படம் லைட்டாக ஒரு அடிபட்டுது. பட் உண்மையாகவே சார், நான் உண்மையாகவே தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அந்த அடி படலை அப்படின்னா நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஷேப்லேயும் மென்டல் ஆட்டிடியூட்லேயும் இருந்திருக்க மாட்டேன் நினைக்கிறேன். ஸோ அடிபட்டது ஒரு நல்லது தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ, உண்மையாகவே ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ். ஓகே, ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி ஸ்டாண்டிங் ஹியர். ஏன்னா இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் டு பி ஸ்டாண்டிங் ஹியர் டுடே. ஏன்னா இந்த படம் வந்து 3 லாங்குவேஜஸில் சைமல்டேனியஸாக எடுத்தாங்க. நாட் அன் ஈஸி டாஸ்க் அட் ஆல். நீங்கள் மேக்கிங்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அண்ட் ஒரு லாங்குவேஜில் ஷூட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப கஷ்டம். பட் 3 லாங்குவேஜஸில் ஷூட் பண்ணியிருக்காரு, ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ பிரபு சாலமன் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். த பேஷன்ஸ் விச் இஸ் ஷோட், அவ்வளோ பேஷண்ட்டாக இருந்தார், அவ்வளோ பொறுமையாக இருந்தார். ஸோ எனக்கும் அடிபட்டது, கொஞ்சம் டிலே ஆச்சு. ராணா சார் கொஞ்சம் உடம்பு சரியாமல் போனது இந்த படம் ஷூட்டிங் டைமில், அதனாலேயும் ஒரு டிலே இருந்தது. பட் ஒன் பர்சன் ஹூ கெப்ட் ஹிஸ் ஃபோக்கஸ், ஹூ கெப்ட் ஹிஸ் ஸ்கூல் அண்ட் ஹூ நியூ வாட் ஹீ வாண்ட்ஸ் டில் த லாஸ்ட், டில் ப்ராபப்ளி த டே ஆஃப் ரிலீஸ் இஸ் பிரபு சாலமன் சார். ஸோ அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் கம்மி தான். அண்ட் என்ன வந்து இந்த படத்தில் கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் ராணா சார் ஆல்சோ ஃபார் திஸ். ஏன்னா ஹீ டோல்ட் மீ தட் ஹீஸ் வாட்ச் மை மூவிஸ், என் படம்லாம் பார்த்துருக்காரு, நிறைய கஷ்டமான படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நீ இந்த கேரக்டர் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான கேரக்டர். ஸோ நீங்களே மேக்கிங்கில் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. எனக்கு ஜென்ரலாகவே நேச்சர்னாலே பயம், காடுனாலே பயம். அண்ட் அதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய யானையோட நடிக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது. அது கூட பிடிச்சிட்டு நடக்கும்போதே ஒரு பயம் இருக்கும், எங்கேயோ லைட்டாக அமைச்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு வாழ்க்கை அப்படிங்கிட்டு. அப்படிலாம் தாண்டி வந்து அந்த யானோட நடிக்கும்போது கிட்டத்தட்ட 40 days நடித்தோம். முடிஞ்சு போகும்போது ஒரு சின்ன வலி இருந்தது மனசுக்குள்ளே. அண்ட் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம், லவ் இஸ் த யூனிவர்சல் லாங்குவேஜுங்கிறது. அதுதான் இந்த படம் மூலியமாக பிரபு சாலமன் சார் சொல்ல வர்றாரு. வி ஷுட் கோ எக்ஸிஸ்ட் இந்த உலகத்தில் வந்து நம்ம நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோம். ஹியூமன் பீங்ஸ் ஆர் வந்து வி ஓன்லி திங்க் அபவுட் அவர் செல்ஃப், வி ஆர் வெரி செல்ஃபிஷ். இட்ஸ் குட் டு பி செல்ஃபிஷ், பட் அட் த சேம் டைம் வி ஹாவ் டு திங்க் அபவுட் அதர்ஸ் ஆல்சோ. இந்த படம் சொல்ல வர விஷயம் அதுதான். அண்ட் ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வச்சா, பக்கத்தில் ஒரு இயற்கை சம்மந்தமான ஒரு ப்ராடக்ட் வச்சா, நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கண் வந்து ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் மேலே போகும்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் தான். ஏன்னா அதோட பேக்கேஜிங் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் இந்த படம் ஒரு இயற்கை சம்மந்தமான ஒரு ப்ராடக்ட், பட் அதே சமயத்தில் சூப்பரான ஒரு பேக்கேஜிங். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்ப்பாங்க, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அண்ட் சொல்ல வந்த விஷயம் வந்து இட்ஸ் அ வேர்ல்டு மெசேஜ். அண்ட் திஸ் ஃபில்ம் இஸ் டன் இன் சோ மெனி லாங்குவேஜஸ் பிகாஸ் வி வாண்ட் திஸ் டு ஸ்ப்ரெட் திஸ் மெசேஜ் டு அ லாட் ஆஃப் பீப்புள். ஏன்னா எவ்வளோ பேர்கிட்ட இது போய் ரீச் ஆகுதோ அவ்வளோ நல்லது. எல்லா படத்துக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். அண்ட் பிரபு சால்மன் சார் பற்றி எல்லாருக்குமே தெரியும், இஸ் வெரி வெரி ஸ்பெசிஃபிக் வென் ஹீ சூசஸ் இஸ் சப்ஜெக்ட்ஸ். அண்ட் அவரோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னென்னா இந்த படம் எப்படியாவது வேர்ல்டு சினிமாவில் போய் ரீச் பண்ணணும். ஏன்னா த தாட் பிஹைண்ட் திஸ் மூவி இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் அண்ட் வெரி ஸ்ட்ராங். நம்ம எல்லாருமே பார்த்தோம், இப்போ சமீபத்தில் அமேசான் ஃபாரஸ்ட் ஃபயர், அப்புறம் ஆஸ்திரேலியன் ஃபாரஸ்ட் ஃபயர், த கைண்ட் ஆஃப் டெவஸ்டேஷன் தட் ஹேப்பன், யூ ஹவ் சீன் த கைண்ட் ஆஃப் ட்ரமாட்டிக் கிளைமேட் சேஞ்சஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு, அதனால் எவ்வளோ பாதிப்பு வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், பட் அது சம்மந்தமாக என்ன செய்கிறோங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. இந்த படம் பார்த்து எங்கேயோ படம் முடியும் போது ஒரு சின்ன தாட் மனசுக்குள்ளே வந்தாலே வி ஆர் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் வில் டெஃபினெட்லி பி சக்ஸஸ்ஃபுல். ஐம் கான்ஃபிடென்ட் அபவுட் இட். அண்ட் ராணா ஹஸ் ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் திஸ் மூவி. இந்த ஒரு ஓல்ட் ஏஜ் கேரக்டர் எடுத்து பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது. இஸ் ஒர்க் ரியலி ரியலி ஹார்ட் ஆன் ஸ்பாட். அண்ட் ஐ ஆஸ்க் ஹிம், ஸோ வாட் டு யூ திங்க் இஸ் ஹார்ட், வாஸ் ஹார்டஸ்ட், ஐ மீன் திஸ் ஆர் பாஹுபலி? அவர் சொன்னார், பாகுபலி முடியும் போது பா இதுக்கு மேலே நடா ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் ஒரு 10 நாள்லேயே பிரபு சார் அதோட மொத்த ஹார்ட் ஒர்க்கு இதிலேயே எடுத்துட்டாரு அப்படின்னாரு. படம் முடியும் போது ஐ வாஸ் லைக், ஓ மேன், ஐ டோன்ட் நோ வாட் ஹவ் டன், பட் ஐ ஒர்க் ரியலி ஹார்ட், இட்ஸ் லைக் டூயிங் 10 parts ஆஃப் பாகுபலி அப்படின்னாரு. அண்ட் ஐ திங்க் தட் கைண்ட் ஆஃப் பர்சிவரன்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் ஃபில்ம். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அண்ட் ஆல் ஆஃப் த கேரக்டர்ஸ் இன் திஸ் மூவி, ஜோயா ஹுசைன் அவங்க வந்து ஹிந்தி ஹீரோயின், ஆல் 3 languages. அதுக்கப்புறம் புல்கித் சம்ராட் என்னோட கேரக்டர் ஹிந்தியில் பண்ணியிருக்காரு. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெண்டு பேர் உட்காந்து அந்த யானை மேலே ஏறும்போது சார் வந்து ரோப்பே வேணாம் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னாரு. சார் பாகனாலேயே பண்ண முடியாது சார், நாங்கள் எப்படி சார் பண்ணுவோம்? பண்ணலாம்ப்பா, முயற்சி பண்ணுங்கப்பா அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 27 டேக் 30 டேக் போச்சு ரெண்டு பேருக்கும், பட் பண்ணிட்டோம் ஃபைனலாக. ஸோ தட் இஸ் த பியூட்டி தட் யூனோ வென் வி சி அசல்ஸ் ஆன் ஸ்க்ரீன். அந்த ஒரு டேக்காக தான் வந்து நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு கையெல்லாம் போயிடுச்சு, காலியாகிடுச்சு அன்னைக்கு. அண்ட் 3 languages ஷூட் பண்ணுறது வாஸ் வெரி சேலஞ்சிங்.
நாங்கள் ஒரு பிளான் போட்டிருந்தோம் ரொம்ப அழகாக. சார் கேட்பார், யார் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சாருக்கு ஒரு சூப்பர் பழக்கம் இருக்குது, என்னென்னா என்ன தான் முன்னாடி டயலாக் எழுதினாரோ ஸ்பாட்டில் போய் தான் ஃபைனல் டயலாக் எழுதுவார். நீங்கள் என்ன தான் முன்னாடி மனப்பாடம் பண்ணாலும் அதுக்கு யூஸ் கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்க, எனக்கு தெலுங்கு சுத்தமாக தெரியாது, நான் என்ன யோசிப்பேன் அப்படிங்கிறது. பக்கு பக்கு பக்குன்னு அடிக்கும், என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு ஒரு பெரிய டயலாக் வரும். சரி தமிழ் ஃபஸ்ட்டு, சார் தமிழ் பண்ணிடலாம் சார் ஃபஸ்ட்டு, ஏன்னா தமிழில் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே ஹிந்தி ரைட்டர் ஹிந்தி மாற்றிடுவார், அவர் ப்ராக்டிஸ் பண்ணிப்பார். ரெண்டாவது டேக் ஹிந்தி எடுத்துட்டிங்கன்னா நான் தெலுங்கு எழுதிட்டு அதுக்குள்ளே தெலுங்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன். ஸோ இப்படிலாம் பிளான் பண்ணி பண்ணோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் இட் வாஸ். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சேலஞ்ச் இருக்கும், யார் ஐ மீன் எந்த லாங்குவேஜ் பெட்டராக வருதுங்கிறது. அதனால சில ரீடேக்லாம் போவோம், திட்டுவார், டேய் போதண்டா ரெண்டு பேரும், ஏன்டா மாற்றி மாற்றி போட்டி போடுறீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போது டயலாக் இல்லைனா ரெண்டு பேருக்குள்ள யார் ஃபஸ்ட்டு பண்ணுறதுங்க ரொம்ப ஈஸி இல்லை. அது ரெண்டு பேரும் டாஸ்க் போட்டெல்லாம் பிளான் பண்ணுவோம், ஹெட் ஆர் டெயில் விழுந்தா யார் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் நிறைய காமெடி நடக்கும் ஸ்பாட்டில். ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஈரோஸ் ப்ரொடக்ஷன். ஏன்னா வாட் எவர் வி பிளான், வாட் எவர் வி டிசைட், வாட் எவர் வி திங்க், வாட் எவர் த டைரக்டர் வாண்ட்ஸ், இட்ஸ் ஆன் பேப்பர், பட் டு எக்ஸிக்யூட் இட் வி நீட் அ கிரேட் ப்ரொடக்ஷன். அண்ட் ஐ திங்க் த விஷன், அவங்க ஸ்டார்டிங்லேருந்து இந்த விஷனில் வந்து தேவர் இன்வால்வ், த நியூ வாட் தேர் டூயிங். சம்டைம்ஸ் வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது டு செட் அப் த என்டயர் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் கெட்டிங் ஃபாரஸ்ட் பெர்மிஷன்ஸ் அண்ட் ஷூட்டிங் இன் ஃபாரஸ்ட். இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல் அண்ட் யூனோ வி ஹேவ் டு ஃபாலோ லாட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். And rumbo superba cooperate pannanga as an artist irukatum as a director. I think he also very happy the way they brought everybody together and the way they promoting the movie now all three languages. Not a easy task at all, so hats off to everybody. And DOP Ashok, his first film, whatever you saw today probably is little konja resolution kammi andirukla iniki because konja last minute hiccups irundhathu, but he's done a wonderful job visually. Vandha first padathula indha mari oru vaipa kadachadhukku you should always be thankful to the director. And also Bhuvan, a very good editor on spot epoma director oru periya right hand ah undaru. And the entire direction team, assistant directors, everybody, I mean hats off. It's a great learning experience which probably we can never forget in our lives. This is one of those few experience enakku vandu personally idu vaalkaila marakave mudiyadhu oru experience. Unni Krishnan padathoda hero avar dhaan. And naanga kuda thappa edhaavu take pannanum pannirukalam, but உன்னி கிருஷ்ணன் கிட்ட என்ன சொல்கிறோமோ அவன் கரெக்டாக பண்ணுவான். அதுதான் அவனோட ஸ்பெஷாலிட்டி. சார் சொன்ன மாதிரி இந்த மேக்கிங்கில் ஒரு டயலாக் இருந்தது, ஐ திங்க் இஸ் காட் டு ஐ மீன் இஸ் காட் யூஸ் டு சினிமா லாங்குவேஜுங்கிறது அது உண்மை தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஹேஸ் அ சர்டிஃபிகேட் ஃபார் ஆக்டிங், இல்லை சார்? ஒன்லி எலிஃபென்ட் இன் இண்டியா ஹூ ஹேஸ் சர்டிஃபிகேட் வேர் இஸ் அலவுட் டு ஆக்ட் இன் ஃபிலிம்ஸுங்கிற மாதிரியா சொன்னாங்க எனக்கு பிகினிங்கில். அண்ட் ஸோ ஐ திங்க் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ரிலீஸ் ஆஃப் த ஃபிலிம், ஏப்ரல் 2nd படத்தோட ரிலீஸ். ஸோ கண்டிப்பாக எல்லா லாங்குவேஜில் எல்லா விதமான ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கனெக்ட் ஆகும், எஸ்பெஷலி சில்ட்ரன். அவங்களுக்கு உன்னி கிருஷ்ணனே ரொம்ப பிடிச்சி போயிடும் இந்த படத்தில். அண்ட் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், கிரேட், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். அண்ட் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும், கண்டிப்பாக இந்த படத்துக்கும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும், உண்மை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிக்குது. அண்ட் உண்மை ஒரு உண்மையான ஒரு விஷயம் சொன்னாலே எல்லோரும் அதை போய் நிறைய இடத்துல சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் இந்த உண்மையை கண்டிப்பாக போய் சேர்ப்பீங்க. ஏன்னா திஸ் மூவிஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். ஸோ யூ ஆல் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் அஸ் ரீச் அவுட் பீப்புள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.